புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் மோதல் தொடர்பாக 1000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த். அரவிந்த் சொல்லுங்க, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில நடைபெற்ற சம்பவம் என்ன, அது பத்தி விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. வணக்கம் திவ்யா. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் நேற்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் குறித்து அவதூறு ஆடியோ பரப்பியதாக அந்த சமூகத்தினர் பலகட்ட போராட்டங்கள் நடத்தின. அந்த போராட்டங்கள் சிறிது நேரத்தில் வன்முறையாக மாறியதை அடுத்து அங்கு பெரும் கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரத்தில் கல்வீச்சில் ஈடுபட்ட பொதுமக்கள், காவல்துறையினர் வாகனங்கள் உட்பட காவல் நிலையங்கள் சூறையாடப்பட்டன. இதனால் அந்த கலவரத்தில் ஈடுபட்டதாக கூறி சுமார் 1000 பேருக்கும் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கலவரம் கட்டுக்கடங்காமல் சென்றதை அடுத்து அங்கு சம்பவ இடத்திற்கு சென்ற திருச்சி சரக ஐஜி வரதராஜ், டிஐஜி லலிதா, புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி, எஸ்பி செல்வராஜ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கட்டுக்கடங்காததால் போராட்டத்தை கட்டுப்படுத்தவும் கலவரக்காரர்களை அடக்கவும் அங்கு 144 தடை உத்தரவு பொன்னமராவதி மற்றும் அதை சுற்றியுள்ள 49 கிராமங்களில் போடப்பட்டது. தொடர்ந்து பதக்கம் நிலவியதால் அங்கே 800 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டப்பட்டுள்ளன. கலவரத்தின் போது அரசு பொது சொத்துக்களை சேதப்படுத்திய 1000 பேர் மீது அரசு பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 144 தடை உத்தரவால் அங்கு பொதுமக்களின் இயக்க வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து பதட்டம் நிலவுவதாலும் பேருந்துகள் இயக்க வேண்டாம், அரசு பேருந்துகள் இயக்க வேண்டாம் என புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அரவிந்த், தற்போது பொன்னமராவதியை சேர்ந்த 1000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் எந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க, மேலும் அந்த வழக்கு பதிவு செய்தவர்கள் தரப்புல எந்த மாதிரியான கருத்துக்கள் அவங்க தரப்புல சொல்றாங்க, அதை பத்தி தகவல் இருக்கா? அதாவது பொது சொத்துக்களாகிய காவல்துறை வாகனங்கள் அரசு பேருந்துகளை சேதப்படுத்தியதால் அவர்கள் பொது சொத்துக்கள் மீது சேதப்படுத்துதல் என்ற வழக்கின் கீழ் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் கலவரத்தில் தூண்டுதல் மற்றும் ஈடுபடுதல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இதில் அவங்க தரப்புல வைக்கிற கோரிக்கை என்னன்னா, நாங்கள் வந்து எங்கள் சமூகத்துக்காக போராடுறவங்க மீது வழக்கு போட்டிருக்கீங்க, ஆனால் அவதூறு செய்தியை பரப்புனவங்களை இதுவரையும் கைது பண்ணவில்லை, அவங்களை சம்பந்தமா எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவங்க குற்றச்சாட்டப்படுகிறது. அரவிந்த், மேலும் தற்போது இந்த பிரச்சனையால அங்கு 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்காங்க, அதனால பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கு, அதை பத்தி தகவல் சொல்லுங்க. மேலும் இதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் அங்கிருக்கும் அதிகாரிகள் எடுக்க இருக்காங்க, அதை பத்தி தகவல் இருக்கா? அதாவது 144 தடை உத்தரவு போடப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் அங்கு உள்ள நோயாளிகள் மருத்துவமனைக்கு கூட கொண்டு செல்ல முடியாத நிலையில் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றன. அதுமே இல்லாம இங்கே பேருந்துகளும் நடத்தப்பட்டதால் மற்ற வெளியூரிலிருந்து வந்த பயணிகள் பல இடங்களில் மாட்டிக்கொண்டு எங்கும் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றன. இது சம்பந்தமாக புதுக்கோட்டை ஆட்சியரிடம் புதுக்கோட்டை ஆட்சியர் உள்ளிட்ட காவல்துறையினர் கலந்து ஆலோசித்து வருகின்றன. விரைவில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. உங்களோட விரிவான தகவலுக்கு நன்றி அரவிந்த். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.